அன்பு, சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பிற்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அன்பு பெருமை கொள்ளாது, அன்பு மற்றவரை அவமதிக்காது. அன்பு இருமாப்பு கொள்ளாது, அன்பு கோபமடையாது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு எப்போதும் பாதுகாப்பானது. அன்பு எப்போதும் நம்பிக்கையானது. அன்பு எப்போதும் விசுவாசம் உள்ளது. அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு என்றும் கைவிடாது. நீங்கள் சொன்ன ப்ரப்போசலை பற்றி யோசித்தேன். ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். வண்டர்ஃபுல், நீங்கள் ஸ்டேட் ஆஃபீஸ்க்கு வாங்க, நானும் என் பொண்ணு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்.
இவன் பேரு விஜய். இவன் சர்ச்சுக்கு வர ஒரே காரணம் ஸ்னேகா. இவன் ஸ்னேகாவை உயிர்க்குயிராக காதலிக்கிறான். அவகிட்ட தான் ஃபீலிங்ஸை சொல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான். இவர் பேரு ஜானி. நாங்கள் எல்லாரும் இவரை ஜானி என்னன்னு கூப்பிடுவோம். சின்ன வயசுல இருந்தே சர்ச்சுக்கு வர்றாரு, ஆனால் உள்ளே வரமாட்டாரு. சர்ச்சுக்கு ரொம்ப வேகமாக ஓடி வந்தியா? உங்க அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ? இவ தான் ஸ்னேகா. எளிமையாவும் ரொம்ப அழகாவும் இருப்பா, ரொம்ப நல்லா பாடுவா. அதான் இவளோட ஸ்பெஷாலிட்டி. நான் பார்த்துட்டேன். யார பார்த்த? அதோ அங்க அங்க உட்கார்ந்துருக்காங்களே பாருங்க. யாரது? அவங்க அவங்க யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? சில சமயத்துல யார பார்த்தாலும் அம்மா மாதிரி தான் தெரியும். அம்மா இல்ல, நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன். இப்பெல்லாம் பொண்ணுங்களை பார்க்க தான் சர்ச்சைக்கே வரானுங்க. நீங்களே சொல்லுங்க, அழகா இருக்கல. உங்க ஜெனரேஷன் இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. இதுக்கு மேல உங்களை திருத்தவே முடியாது. சரி, அதை விடுங்க. நீங்க எதுக்காக சர்ச்சுக்கு வரீங்க? என் ஒய்ஃபுக்காக வந்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு இருக்கல, அவதான். கொஞ்சம் விட்டா போதும், நேரா ஸ்டேஜுக்கு போய் இருக்கிறவங்களை தள்ளி விட்டுட்டு அவ உட்காந்துருவா. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அவங்க என்கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல இல்ல, விட்டுருங்க, விட்டுறேன். ஓகே, என்னால முடிஞ்ச உதவிய செய்யறேன். சந்திரனை போல இருக்கும் அவளது அழகை பார். சரி, நீ ஒழுங்க படிக்கிறியா? கதிரவனின் பிரகாசிப்பை பார். நட்சத்திர சேனை நாயகியே, அருளோதயம் போல உதிக்கும் இவள் யார்? ஓகே, பாய். விஜய், மே கமே. உன்னை யாரும் இங்க கூப்பிடல. நீ இப்ப கதவு திறக்கல, நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அம்மா வந்தா நீ கதவு திறந்துதான் ஆகணும். சரி, அம்மாவை கூப்பிடுவா? ஏய், அம்மாவை கூப்பிடாத. நான் வர. கல்யாணம் ஏன் வேண்டாம்னு சொன்ன இப்ப புரியுது. உன் நல்லதுக்கு தானே அப்பா அம்மா சொல்றாங்க. கல்யாணம் வேண்டாமா? வேணும். சோ நீ யாரையும் காதலிக்கிற? சொல்லுப்பா, யாரு அது? யாரு சொல்லுப்பா. அவ ஓகே, உன்கிட்ட சொல்றேன். ஆனா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. அம்மா கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இட்ஸ் எ ப்ராமிஸ். அவ ரொம்ப அழகா இருப்பா. என் சகியே, உன்னை காண உள்ளம் எங்குதடி. உன்னை கண்டால் நெஞ்சுக்குள்ளே மின்சாரல் பூக்கள் பூக்கும். பனித்துளிகளின் சாரல் போலே நினைவுகள் வீசுதடி. இளமலர்களின் வாசமாக உன்னேசம் தானடி. இன்சகியே இன்சகியே, உன்னை காண உள்ளம் எங்குதடி. உன்னை கண்டால் நெஞ்சுக்குள்ளே மின்சாரல் பூக்கள் பூக்கும். அவளோட கருவிழி கண்கள் பார்க்கவே ரொம்ப வசீகரமா இருக்கும். உந்தன் தோள்களில் சாய்ந்திருந்தா என் துயரங்கள் தெரிவதில்லை. உன் ஸ்பரிசத்தில் நான் விழுந்தா
வேறாறுதல் தேவையில்லை. இதயமே இதயமே உன் பிரிவினை தாங்குமா? உன்னை சேர்ந்திடும் நாள் வரை என் விழிகளும் தூங்குமா? என் சகியே என் சகியே உன்னை காண உள்ளம் இங்குதடி. உன்னை கண்டால் நெஞ்சுக்குள்ளே மின்சாரல் பூக்கள் பூக்கும். முதல் முறை அவளை பார்க்கும் போதே என்னோட மனசை நான் பறி கொடுத்துட்டேன். உன் பெயரினை உயிரினிலே என் உணர்வாய் வளர்த்து விட்டே போறேன். ஸோ நீங்கள்லாம் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ இந்த புது திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களோட ஃபுல் கோஆப்ரேஷனில் இந்த திட்டம் வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன். விஜய், மிஸ்டர் விஜய், சாரி சாரி சார். எஸ் சார். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாச்சு? நீங்கள் ஒரு நல்ல ஒர்க்கர், எப்போ மற்றவங்களுக்கு உங்களை தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன், ஆனால் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஏன், உங்களுக்கு என்னாச்சு? சார் நத்திங் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே ஜென்டில்மேன், ப்ளீஸ் எஸ்கியூஸ் எஸ். நீங்கள் மட்டும் உட்காருங்க. விஜய், நீங்கள் கம்பெனியில் ஒரு முக்கியமான ஆள். உங்கள் திறமையும் உங்கள் ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, நீங்கள் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஓகே, புரியுதா? ஜானினா, நான் உங்களை மீட் பண்ணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா. ஆ, அந்த வர பை. எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்கண்ணா, ப்ளீஸ். இதை பாருங்கண்ணா, நான் ஸ்னேகா கிட்ட எப்படியாவது என் லவ்வை சொல்லி ஆகணும், இல்லைன்னா எனக்கு எங்கள் அம்மா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பொண்ணோட முழு பேராக தெரியுமா உனக்கு? அவ பேரும் தெரியும், அவள் அட்ரஸும் தெரியும். அப்போ நீ ரொம்ப உறுதியாக தான் இருக்கேன்னு சொல்லு. அவள் பேர் என்ன சொன்ன? விஜய். அவன் பேர் விஜய். என்ன பண்ணுறான்? எனக்காக காத்துக்கிட்டே இருக்கான். ஸ்னேகா,
என்ன வேலை பண்றான்னு கேட்டேன். எனக்கு தெரியல, ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் எனக்காக தினமும் காலையிலயும் சாயந்தரமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவன் உனக்காக தான் காத்துட்டு இருக்கான்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அது அவன் கண்ணை பார்த்து. நீ நிஜமாவே அவனை காதலிக்கிறியா? உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அப்படியா? ஸ்னேகாவை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பிரம்மச்சரியாவே இருந்துருவேன். இங்க பாரு, காதல் பண்றதோட நிறுத்திக்க. கல்யாணம் பண்ணணும்னு ஏன் ஆசைப்படுற? என்னண்ணா சொல்றீங்க? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அதனாலதான் ஏன் சொல்றேன், அது அவ்வளவு சுலபம் இல்ல. கல்யாணங்கிறது விளையாட்டு இல்ல. Do you understand? தெரியும், நல்லாவே தெரியும். அதனால தான் விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணங்கிறது ஒரு புனிதமான விஷயம். அது ஆண்டவன் உருவாக்குறது. ரெண்டு உடம்பும் ஒரு மனசா ஒத்து போகணும். இது ஆரம்பம் மட்டும்தான். திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. இல்ல இல்ல, திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது இல்ல. அப்படி நிச்சயமானா விவாகரத்து ஏன் நடக்குது? கல்யாணம்ன்றது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. அதை நீ அழுதுகிட்டும் செய்யலாம், சிரிச்சுக்கிட்டவும் செய்யலாம். மொத்தத்துல சமுதாயம் நம்மளை மதிக்கணும். கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டோம், வாழ்க்கையில என்னைக்குமே நம்மளால அழவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. அதனாலதான் சொல்ற விஜய், கல்யாணம் பண்ணிக்காத. ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க? நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிற சந்தோஷமா இருப்பீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா வேண்டாம் அப்படின்றீங்க. முட்டாள்தனமா பேசல, நீ என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அறிவுரை சொல்றப்பா. அறிவுரை மண்ணாங்கட்டி அறிவுரை. ஸ்னேகா இல்லாம என்னால வாழ முடியாது. இப்போ நான் என்ன செய்யணும்? காலம் வரும், பொறுமையா காத்துரு. காத்துட்டு இருக்கவா? ஆமா ஸ்னேகா, பொறுமையா இரு. அவசரப்பட்டு இந்த விஷயத்துல எதுவும் செய்யக்கூடாது. என்னால அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. இப்பவே நான் என் விஜய் கிட்ட போய் ஐ லவ் யூ விஜய், என்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோன்னு கேக்கணும் போல இருக்கு. பாரு ஸ்னேகா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இப்படி உணர்ச்சி வசப்படுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும், தெரிஞ்சுக்க. டோன்ட் டாக் அபவுட் டுமாரோ. இன்னைக்கு நீ ஏன் நிலைமையை மட்டும் யோசிச்சு பாரு. அவ எல்லாமே ஒரு நிமிஷம் கூட என்னால உயிர் வாழவே முடியாது சீதல். அவ இல்லாம உயிர் வாழ முடியாதுன்னு இப்ப சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நீயே சொல்லுவ. தினம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே முகத்தை பார்த்து போர் அடிச்சிடும். இப்ப இந்த பாட்டுலாம் பாடிக்கிட்டு திரியே, நீ எனக்காக பிறந்தவ, நீ எனக்காக பிறந்தவன்னு, அதெல்லாம் மொத்தமா முடிஞ்சிடும். கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் கதை முடிஞ்சது. காதலி வேணும் கல்யாணம் பண்ணிக்க, வேணும் வேணும் தேவதை வேணும் திருமணம் பண்ணிக்க. வேணும் வேணும் காதலி வேணும் கல்யாணம் பண்ணிக்க, வேணும் வேணும் தேவதை வேணும் திருமணம் பண்ணிக்க. அழகான பொண்ணு பழகத்தான் வேணும், அவளே என் வாழ்வில் விளக்கேத்த வேணும். அழகான பொண்ணு பழகத்த வேணும், அவளே என் வாழ்வில் விளக்கேத்த வேணும். வேணும் வேணும் காதலி வேணும் கல்யாணம் பண்ணிக்க, வேணும் வேணும் தேவதை வேணும் திருமணம் பண்ணிக்க. வேணும் வேணும் காதலி வேணும் கல்யாணம் பண்ணிக்க, வேணும் வேணும் தேவதை வேணும் திருமணம் பண்ணிக்க. எதுக்குடா மொட்டை காதலி வேணாண்டா, அவ காதலி இல்ல தலவலி தாண்டா, காதுல போட்டுக்கடா. கேபிள் டிவி சேனல மாத்து செமையா பிகருங்கடா, சிம்ரனை போல ஷில்பாவை போல சிக்குன்னு கலருங்கடா. தேவையா உனக்கு தேவதை எதுக்கு, ஊருல ஆயிரம் பிகருங்க இருக்கு. தேவையா உனக்கு தேவதை எதுக்கு, ஊருல
காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க கண்ணிய தேடிக்கணும், தம்பிக்கு சேர்த்து ருசியாய் சமைக்க அண்ணிய தேடிக்கணும். கையெறு ஓட்டல் ஐட்டங்கள் இருக்கு அண்ணி எதுக்குடா, ஆயாசம் வந்தா அப்பப்ப கொஞ்சம் ஆயாசம் குடிச்சுக்கடா. வீட்டுக்கு வந்து விளக்கேத்த நல்ல லட்சணமான லட்சுமி வேணும், மருமக பொண்ணா மம்மிக்கு ஏத்த மனசுக்கு பிடிச்ச மகராசி வேணும். வேணும் வேணும் காதலி வேணும் கல்யாணம் பண்ணிக்க, வேணும் வேணும் தேவதை வேணும் திருமணம் பண்ணிக்க. அவர்தான் ஒழுங்கா இல்ல, அந்த மோதிரமாவது என் கையில இருக்கட்டும். நான் சொல்றது கேக்குதா? ஹலோ, டேய் லைன்ல இருக்கியாடா? விஜய், விஜய், ஹலோ, ஹலோ. அது எனக்கு தானே. நீங்க மட்டும் இப்ப எழுந்திருக்கல, நான் செத்தேன். செத்துட்டியா? அப்ப நான் என்ன ஆவிகிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன்? ஒருத்தர், சரி என்ன விஷயம் சொல்லு. எங்க அம்மாவோட மோதிரத்தை நான் ஸ்னேகா கையில போட்டேன். அப்படியா? திருப்பி கேட்க வேண்டியதானே? அதை எப்படிங்க திருப்பி கேக்குறது? ஹலோ, எப்படி கொடுத்தியோ அப்படியே வாங்கிட்டு வர வேண்டியதானே? என்னால அதை கேட்டு வாங்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. நீங்க தான் கேட்டு வாங்கிட்டு வரணும். நானா? ஆமா, நான் வாங்கிட்டு வரதா? ஆமாமா. உனக்கு மூலகில ஏதாவது குழம்பி போச்சா விஜய்? அவகிட்ட பேசி ப்ரப்போஸ் பண்ண தெரியுது, மோதிரத்தை திரும்பி வாங்க தெரியாதுங்கிற. நான் எந்த சூழ்நிலையில இருந்தேன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்க. உன் அம்மா உன்னை உயிரோட விடமாட்டா. நீங்க வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க வீட்டுக்கு வரீங்க, எங்க அம்மா கிட்ட நடந்த உண்மை நீங்க தான் சொல்றீங்க, எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு வர மாட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருமா? நீங்க வரலனா எனக்கு வேற யார் உதவி பண்ணுவாங்க? சரி, உங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்வேன்? உண்மையை எப்படியும் சொல்ல முடியாது, அதனால ஏதாவது பொய் சொல்லி தான் சமாளிக்கணும். இங்க பாரு விஜய், நான் உன் கூட வரணும்னா நீ உண்மையை சொல்றதா இருந்தாதான் நான் உன் கூட வருவேன். பொய் சொன்னா இன்னும் சிக்கலாயிடும். சரண்டர் ஆவர் தான் இப்போதைக்கு ஒரே வழி. நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடு. சொல்லிடுவா? எஸ், வா போலாம், டைம் வச்சு வா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் நினைச்சது நடந்துருச்சு. சீதல், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? விஜய் எனக்கு மோதிரம் போட்டிருக்கான். வாவ், ஹவ் ஸ்வீட், கங்கிராட்ஸ். விஜய், நீ எனக்கு இன்னும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே இல்ல. பெரிய ஆளு, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு பேச சொல்றேன்.
மாட்டேங்கிறான். சீதல், தயவு செஞ்சு என் கூட வா. என் அப்பா அம்மா கிட்ட விஜய பத்தி நீ தான் பேசி எப்படியாவது சம்மதம் வாங்கணும். ஓகே, ஆனா நான் இப்ப முக்கியமான வேலை பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எப்பதான் உனக்கு வேலை இல்ல சீதல். சொன்னா கேட்க மாட்டேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? ஏடா, உன் மனசுல என்னதான் நடப்பு கேட்டுட்டே இருக்கல்ல. டேய், உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு தெரியல, வேற யாரோ ஒருத்தர் சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. என்ன புள்ளையோ போ. டேய், உங்க அம்மாவுக்கு நான் போட்ட கல்யாண மோதிரத்தை எவ கையிலயே கொண்டு போய் போட்டிருக்கியடா முட்டா பயல. என்னன்னு எதுவும் பேசாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லி சமாளிங்க. உண்மைய சொன்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, ரவுண்டு கட்டி என்ன கிழக்கு கிழக்குறாங்க. வாய மூடுறா, எனக்கு பதில் சொல்லு. வாய மூடிட்டானா அவன் எப்படி பதில் சொல்லுவான்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த மோதிரம் எனக்கு இப்ப வேணும். ஏற்கனவே உங்க அம்மாவோட வாழ்றது பெரிய விஷயமா இருக்கு. அந்த மோதிரத்தை மட்டும் நீ கொண்டு வந்து தரலன்னா இவ என்னென்ன செய்வான்னு கடவுளுக்கு தான் தெரியும். என்னால அது முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அந்த மோதிரத்தை வாங்க, ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க. நீங்க கேக்குறீங்களேன்னு சொல்றேன். அந்த ஸ்னேகாவுக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணிடுங்க. ஜானினா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவ இல்லனா செத்துருவேன்னு சொன்ன, இப்ப என்ன பேசக்கூடாதுன்னு சொல்ற? சும்மா சமாளிக்கிறேன். இனிமே என்கிட்ட எந்த உதவி நீ கேட்காத. லீவ் மீ அலோன். ஜெனினா, நீங்க கடைசி வரைக்கும் நான் பிரம்மச்சாரியாவே இருந்திருக்க வேண்டியதான். என்ன சொல்ற விஜய், நானும் உனக்கு எவ்வளவு ஃப்ரீயா அட்வைஸ் கொடுத்துருக்கேன். இல்ல இல்ல இல்ல, கல்யாணங்கிறது ஒரு புனிதமான பந்தம், கடவுளா உருவாக்குறது. இப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். அது நீங்க கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். நீங்க நிச்சயமா என்னோட கவுன்சிலிங் ப்ரோக்ராம்க்கு ஒரு தடவை வந்து அட்டென்ட் பண்ணி ஆகணும். வந்த இடத்துலயும் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்ல, என்னோட எளிமையான அறிவுரை இந்த புத்தகம் தான். இதை நான் உங்களுக்கு பரிசா கொடுக்கறேன். 7 rules of marriage. Amma, adha padinga ungalku nariya nanmai kadikum. Okay Sneha, bye. Bye bye bye. Ippa neenga advice kekkra mood la irundha naan or advice kudukka thayara irukken. Sollunga. Modal velaya ippa ponaangale doctor avanga pecha kekkadinga. Eettu soraka samayalukku udavadu. Puthagatha padichala vaalkaiya nadatha mudiyadu. Yengitta vaanga. Na free advice tharen. அண்ணா, நீங்க அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ எதுக்குமா சீரியஸ் ஆயிட்ட? அதான் எனக்கு தெரியுமே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வா வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறேன். வா வா வா, ஒரு விஷயம். எக்ஸ்கியூஸ் மீ. நீ அவகிட்ட வசமா சிக்கிட்ட, தப்பிக்க சான்ஸே இல்ல. உன் கதை அவ்வளவுதான். போ. என்னண்ணா இப்படி எல்லாம் சொல்றீங்க? வாரா, உங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒருத்திட்ட மட்டும் இல்ல, ரெண்டு பேருக்கிட்ட நல்லா மாட்டிட்ட. இன்னைக்கு தான கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள பயம் இருக்கு. சமாளிக்கலாம், நான் இருக்கல. பாய் ஸ்னேகா. Anyway, congratulations. God bless you. Thank you. Bye. Bye.
என்னை வாழ்த்திட வசந்தம் வாசல் வரும், என்னை வாழ்த்திட வசந்தம் வாசல் வரும், அந்த சந்தன காற்றும் ஜன்னல் வரும், மலர் தூவும் சோலைகளே, என்னை வாழ்த்திட வசந்தம் வாசல் வரும். இதில் நான் பறவை, கையில் தொட்டேன் வெண்ணிலவை, என்னை ஆட்கொண்ட அந்த தேவதையே, அள்ளிக்கொண்டேன் என் மடியில், என்னை வாழ்த்திட வசந்தம் வாசல் வரும். விடாத விடாத விடாத, என்னங்க உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன், ஏதோ செவத்து கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க. உனக்கு என்ன வேணும்? நான் பிஸியா இருக்கல. நம்ம ஒண்ணா சேர்ந்து போய் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போலாம். போய் பாரு, யார் உன்னை தடுக்கிறா? உன் ஃப்ரெண்டு டாக்டர் ஷீத்துல கூட்டிட்டு போ. ஏன் நீங்க வந்தா என்ன? என்னால வர முடியாதுன்றல, மேட்ச் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு, படத்துக்கு அது என்னன்றா? எவ்வளவு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. கமான் 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 கமான், முதல்ல இதை நிறுத்துறேன். இப்ப சொல்லுங்க, எதுக்கு ஆஃப் பண்ண? என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கல்யாணம் பண்ணதுக்கு மேட்ச் பாக்குறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? குடு பாருங்க. ஜெயிப்பாங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் கூட இருக்க மாட்டேன். இந்த வீடு நரக மாடிச்சு, இனிமே இந்த வீட்டையும் புள்ளைங்களையும் நீயே பாத்துக்க. நான் போறேன். போறதுல போ. நீ சரியான சுயநிலைக்காரியா ஸ்னேகா. யூ ஆர் எ செல்ஃபிஷ் கேர்ள். எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சண்டை போறது கத்துறதுமாவே இருக்க. உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. சே, போதும். இந்த மாதிரி நீ செய்யறத பார்த்து பார்த்து எனக்கு வெறுப்பாயிடுச்சு. இத பார், உனக்கு என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைனா இங்க இருந்து வெளியே போ. கெட் அவுட். நான் போறேன். நீ சொன்னாலே இருக்க மாட்டேன். நான் போறேன். ஸ்னேகா. என்ன பத்தியோ குழந்தைங்களை உனக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு மட்டும் நீ நினைக்காத. நான் உன்னோட ஃப்ரெண்டு. நீ விஜயோட நல்லா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி அழுது புலம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடந்தது என்னன்னு சொல்லு. உங்க
கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்க ஸ்னேகா. என்ன பிரச்சனைன்னு எங்கிட்ட சொல்லு. அவ ஒரு சுயநிலக்கார முரட கல் நெஞ்சுக்கார. விஜய் சிகரெட் பிடிப்பார? இல்ல. அப்ப குடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லவே இல்ல. ஒருவேளை வேற எந்த பெண்ணோடையாவது உறவு? எனக்கு தெரியல. இருக்கா இல்லையான்னு சொல்லு. இல்ல. நீ குடுத்து வச்சுவ. ஒவ்வொரு வீட்டுல புருஷங்காரனுங்க குடிக்கிறதும் மத்த பொண்ணுங்களோட தொடர்பு வச்சுக்கிறது, அது மட்டும் இல்ல கட்டின பொண்டாட்டியும் புள்ளையும் போட்டு அடிக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு கூட போடுறது இல்ல. இப்படி எந்த வித கெட்ட பழக்கமா இல்லாம இருக்கிற விஜய் கிட்ட நீ வேற என்ன எதிர்பார்க்கிற? அவர் ஏன் கூடவும் குழந்தைங்க கூடவும் அன்பா நடந்துக்கணும், இதுதான் எனக்கு வேணும். இது தவிர வேற எதையுமே நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. அவ வாயை திறந்தாலே சண்டைதான், எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானா. எனக்கு அவ கூட வாழ்றதுக்கே பிடிக்கல. இந்த பொண்ணுக்காக தான கவிதை எல்லாம் எழுதுன, பாட்டெல்லாம் கூட பாடுனியே. நீ எனக்காக பிறந்தவ, நீ எனக்காக பிறந்தவன்னு. என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டல் அடிச்சுல. அவளுக்கு என்னாச்சு? அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ சாக கூட தயாரா இருந்திய, அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு மாறினா? இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லு. அதான் எனக்கும் தெரியலண்ணா. அன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்காத பண்ணிக்காதன்னு படிச்சு படிச்சு சொன்னீங்க, அன்னைக்கே அதை கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஹலோ, கல்யாணம் பண்றது கெட்ட விஷயம்னு நான் எப்ப உங்ககிட்ட சொன்னேன்? நான் யாருக்கிட்டே அப்படி சொல்றதே இல்ல. என்னன்னு அப்படி சொல்றீங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தானே கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னீங்க. அந்த வயசுல நீ கல்யாணத்துக்கு பக்குவப்படல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். கல்யாணங்கிறது விளையாட்டு இல்ல. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. கல்யாணத்தோட முக்கியம் என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். இனிமே எப்பவும் எங்கேயும் விஜய் விட்டு பிரியறேங்கிற வார்த்தையை நீ சொல்லவே கூடாது. உனக்கு புரியல சீதல், என் நிலைமை என்னன்னு உனக்கு புரியல, அதான் இப்படி பேசுற. நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுக்குவாங்க? மக்களை புரிஞ்சுக்கிறதானே என் தொழிலே. ஒரு நிமிஷம். புத்தி உள்ள பெண் தன் வீட்டை தானே கட்டிக்கிறாள். புத்தி இல்லாத பெண்ணோ தன் கைகளினாலேயே தன் வீட்டை இடிக்கிறாள். இந்த விஷயம்லாம் குடும்பம் இதுல எழுதியிருக்குன்னு சொல்ற. இதை விட ஏராளமா சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு உண்மையிலதான் கவலையே அதிகமா இருக்கு. நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா? விஜய் மாறணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? அவ மாறணும் தானே? ஆமா கண்டிப்பா, அவரை எப்படியாவது மாத்தி ஆகணும். கடவுள் மேல நம்பிக்கை வை. விஜய் என்ன லவ் பண்ணல, இப்போ நான் அவளை உயிருக்கு உயிரா நேசிக்கிறானா? ஆனா என்ன பத்தி அவளுக்கு இன்னும் புரியல. விஜய், நீ அவளை நேசிக்கிறத உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தனா எந்த பிரயோஜனம் இல்ல. உன் வாயால அவளை நீ எவ்வளவு லவ் பண்றன்ற விஷயத்தை நீ அவகிட்ட சொல்லணும். அண்ணே, நான் சொல்றது அவ காது கொடுத்து கேட்டாதானே? அவ கேக்குற மாதிரி விதத்துல நீ தான் அவகிட்ட சொல்லணும். நீ அவளை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உன் வாயால கேட்கிறோன்னு அவன் ஆசைப்படுறா. தினம் அவளை பார்க்கும் போதெல்லாம் ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இரு, அவ்வளவுதான். இந்த புக்கை எடுத்துட்டு போ, இதை படிக்க நேரம் ஒதுக்கு. இந்த புக்கு பல பேருடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சிருக்கு. நிச்சயம் உன் வாழ்க்கையை மாத்தி அமைக்கும், கவலைப்படாத. அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்னேகா, நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு இப்ப அவ உன்னுடைய மனைவி, அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அவ இப்படிலாம் நடந்துக்கிறதுனால அவளுக்கு மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவளுக்கு ஏத்த மாதிரி நீ மாறணும். விஜய், நேரா வீட்டுக்கு போய் ஸ்னேகாவை கூப்பிட்டு சொல்லு நீ அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. போ, லைஃப சந்தோஷமா வாழணும். போ. சந்திரனை போல் அவள் அழகைப்பார், கதிரவனை போல் பிரகாசிப்பைப்பார், நட்சத்திர சேனை நாயகியே, அருணோதயம் போல உதிக்கும் இவள் யார்? இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? ஏன், என் கவிதை உனக்கு பிடிக்கலையா என்ன? சச்சே, நான் அப்படி சொல்லல. நீ சொல்ற கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைச்சேன். தேங்க்ஸ். மறக்கறதா? அது எப்படி முடியும்? ஓகே, இது நான் உனக்கு கொடுக்குற அன்பு பரிசு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. விஜய், நான் உன்னை கேட்கட்டுமா? தாராளமா கேளு. நம்ம அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்கள பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. நாம ஏன் அவங்கள டின்னருக்கு கூப்பிடக்கூடாது? யாரு, இன்னொரு தடவை சொல்லு. அப்பா அம்மாவை. தாராளமாக கூப்பிடு. உன் அப்பா அம்மாவை தானே, எப்போ கூப்பிடுன்னு சொல்ல கூப்பிடலாம். நான் சொன்னது ஏன் அப்பா அம்மாவை இல்லை, உன் அப்பா அம்மாவை.
நீ என் கிட்ட காட்டுற அன்பு மட்டும் எனக்கு போதும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மத்தவங்க யாரும் எனக்கு தேவையில்லை. ஓகே, அவங்க வரணும். நான் ஒரு நல்ல மனைவிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீ ஒரு நல்ல மனைவின்னு எனக்கு தெரியும். அதை நீ யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். அவங்கள விட்டுரு. எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீ கூப்பிட வேணாம், நான் கூப்பிடுறேன். வாங்க அத்தை, வாங்க மாமா. அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா. ஆமா செல்லம், பாட்டி ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க. ஞாபகம் வச்சிருக்க பாட்டி. வெளிய நின்னுட்டு இருக்கீங்க. தாத்தா, உள்ள வாங்க. இருடா, இது என்ன வீடு பூரா புடவையை கட்டி தொங்க விட்டுருக்க? இன்டீரியர் டெக்கரேட்டிங் மா, ஸ்னேகா தான் பண்ணது. இப்படி பிடிச்சிருக்கா? கன்றாவியா இருக்கு, கலர் கலரா இருக்கு, பார்க்க சகிக்கல. அம்மா, ஸ்னேகா சூப்பரா சமைப்பா. உன்னை பார்க்கும் போதே தெரியுதே அவ எப்படி சமைச்சு போடுறானு. எப்படி இழைச்சு போயிருக்கடா. நான் உனக்கு வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போடணும்னு நினைச்சேன். டீனா, ஜாய், தாத்தா பாட்டிக்கு நம்ம வீட்டை சுத்தி காட்டுங்க. வாங்க பாட்டி, போங்க போங்க வாங்க தாத்தா. I'm really sorry. எங்க அம்மா சமையல் எப்படி? என்னத்த சொல்றது, நல்லா டேஸ்டா தானே இருந்தது பாட்டி. உங்க அம்மாவை நீ தான் மெச்சுக்கணும். அவ பெத்த பொண்ணு தானே நீ. நீ எப்படி இருப்ப? உனக்கு என்னமாச்சு? குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா, அது உங்க மனசுல அப்படியே பதிஞ்சிரும். என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்தேன். ஆனா எல்லா அம்மாவும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. அம்மாவே சோம்பேறியா இருந்தா பொண்ணு சோம்பேறியா தானே இருப்பா? உனக்கு வந்து வாசு பொண்டாட்டி அப்படி கத்தாதம்மா. அழாத ஸ்னேகா, அழாதன்றல்ல, உன் சமையல் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. நானும் பசங்களும் ரசிச்சு சாப்பிட்டோம். ஐ எம் வெரி ஹாப்பி. அழாதம்மா. அம்மா நாளைக்கு காலையில போயிடுவாங்க, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா பிளீஸ், எனக்காக. பசங்க தூங்கிட்டாங்களா? அப்பவே தூங்கிட்டாங்க. இங்க பாரு, நீ இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சிருக்க. ரொம்ப ரொம்ப சுற்றி சுற்றி வேலை செஞ்சிருக்க ஸ்னேகா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கடா. குழந்தைங்க குழந்தைங்க நீ சொல்றதும் சரிதான். இந்த காலத்துல அப்படிதான் இருக்கணும். பசங்க பெரியவங்களாய் உங்க ரெண்டு பேருக்கும் பேரையும் புகழி அவங்க தானே வாங்கி தர போறாங்க. உங்களுக்கே தெரியும்னா இது எவ்வளவு போட்டி நிறைஞ்ச உலகம்னு. இப்பத்துல இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுன்னா அவங்க நல்லா வர முடியும். ஓ, நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. இப்ப நான் சாதாரணமா கம்பெனில வேலை செய்யற ஆள் கிடையாதுன்னா அந்த கம்பெனிக்கே நான் தான் வைஸ் பிரசிடென்ட், தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரமாணம். நீ சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த காரணத்துக்காக நீ சர்ச்சுக்கு வராம இருக்க கூடாது. What about God? இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமானதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. எனக்கு வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே ரெண்டு குழந்தைங்க. என்னோட குடும்பத்தை நல்லபடியா பாதுக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதுக்காக தான் நான் உழைக்கிறேன். ஹாடாடா, நீ எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்க விஜய்.
நீ மட்டும்தான் உன் குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கன்னு சொல்ற. அப்ப மத்தவெல்லாம் அடுத்த உன் குடும்பத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான்? நீங்க சொல்றது எனக்கு புரியலையண்ணா. புரியல உனக்கு? இங்க பாரு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ மட்டும் உழைக்கல, ஒரு கூலிக்காரன் கூட அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உழைச்சிக்கிட்டு தான் இருக்கான். ஒவ்வொரு மனுஷனும் அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். உனக்கும் அந்த கூலிக்காரனுக்கும் என்ன பெருசா வித்தியாசம் சொல்லு. உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப நான் அந்த கம்பெனியை தாங்குற பெரிய பொறுப்புல இருக்கேன். என்னோட டிசிஷன்ல தான் அந்த கம்பெனியை ரன் ஆகுது. இப்ப என் சேலரி என்னன்னு தெரியுமா? ஒரு மாசத்துக்கு 100,000. அப்படிப்பட்ட என்ன கூலிக்காரனுக்கு சமமா பேசுறீங்க? இங்க பாரு, நீ எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. 100,000 இல்ல 10,000 அதெல்லாம் உனக்கு தான். அதை நீ வேற யாருக்கும் தரப்போறதே இல்லை. பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே இந்த உலகத்துல முக்கியமானது இல்லை. கவனமாக்கல, நீ எந்த வேலையை பெருமையா நினைக்கிறியோ அந்த வேலை உனக்கு கடவுள் கொடுத்தது. டோன்ட் ஃபர்கட் தட் மை ஃப்ரெண்ட். எனிவே, உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ கண்டிப்பா சர்ச்சுக்கு வரணும். அதை சொல்லதான் வந்த. பசங்களை கேட்டதா சொல்லுங்க. பாய் ஸ்னேகா. பாய் விஜய். பாய் நா. ஸ்னேகா, ஜானி அண்ணனுக்கு என்னாச்சு? எனக்கு என்னமோ அவர் நம்மளை பார்த்து புறமாப்படுறாருன்னு தோணுது. ஐ டோன்ட் திங்க் சோ விஜய். கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டாக இருக்கு. ஐ திங்க் யூ நீட் சம் ரெஸ்ட். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. நாள் பூரா ஒர்க் பண்ணுற, குழந்தைங்களை பார்த்துக்கிற, ஆனால் உன்னை மட்டும் நீ பார்த்துக்கவே மாட்டேங்கிற. ஒரு நல்ல டாக்டர் போய் பார்க்கலாமா? ஆ, நானும் அதை தான் யோசிக்கிறேன். இன்னைக்கே பார்க்கலாம். சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துடுங்க. ஓகே. இவ பேரு ஜோதி. இந்த கம்பெனி ஓனரோட பொண்ணு. பணத்தால எதையும் செய்யலாங்கிற அகங்காரத்தில் இருக்கிறவ. மேடம், உங்களுக்கு வேற என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு நீ கேட்க கூடாது. எனக்கு என்ன தேவையோ, எப்ப தேவையோ, அப்ப நான் உனக்கு ஆர்டர் போடுவேன். அதை செய்ய வேண்டிய சர்வன் நீ. ஓகே, சரிங்க மேடம். ஜோதி, இப்படி வா. என்ன, எங்க கூப்பிட்டு போற? என்ன, நீ வெளிநாட்டுல இருந்து திரும்பும் போது கொஞ்சமாவது மாறி இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் திமிரும் அகங்காரமும் இன்னும் அதிகமா தான் இருக்கு. என்ன தப்பு? எங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், கோடிக்கணக்கா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. பணத்தால இந்த உலகத்துல எதையும் யாரையும் விலை கொடுத்து வாங்கலாம், எதையும் சாதிக்கலாம். நீ ஒரு பொண்ணுங்கிறதையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்கடி. நாளைக்கு உனக்கு வரப்போற கணவனுக்கு நீ கட்டுப்பட்டு தான் நடக்கணும். என் ஹஸ்பண்ட் நான் சொல்றபடிதான் கேட்டு நடக்கணும். நீ நினைக்கிற மாதிரி பணங்கிற ஆயுதத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது ஜோதி. அன்பாலதான் நீ இந்த உலகத்தை உனக்கு அடிமையாக்க முடியும். பணம் இல்லைன்னா நமக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது. மணி இஸ் பவர், மணி இஸ் ஹாப்பி. பணமே இல்லாம எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? உன் அப்பாவோட கம்பெனியில கூட விஜயன் ஒருத்தர் இருக்காரு. பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இருப்பாரு, புத்திசாலி, ஓரளவுக்கு வசதி உள்ளவரு. ஆனாலும் அவர் அன்பால சந்தோஷமா இருக்காரு. ஓ, அப்ப அந்த விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அன்பை விட பணம் தான் முக்கியம்னு உனக்கு ப்ரூவ் பண்ற. ஹேய், அந்த விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சோ வாட், என் பணத்துக்காக அந்த விஜய் நிச்சயமா இந்த கல்யாணம் படிப்பான் பாரு. ஜோதி, இது வெளிநாடு இல்ல, யாரும் எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இது இந்தியா, நமக்கு என்ன கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இருக்கு. பணத்துக்கு முன்னாடி எல்லாமே தோத்து போயிடும். நான் சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சு காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இதுக்கு முன்னாடி உங்களை இங்க பார்த்தது இல்லையே. வேலை ஏதாவது தேடி வந்திருக்கீங்களா என்ன? அப்படியே நினைச்சுக்கோங்க. ஹூ ஆர் யூ? ஹோ, இவ்வளவு கர்வமா பேசுறீங்க. இந்த அளவுக்கு கர்வமா இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இங்க வேலை கிடைக்காது. அத பத்தி உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஓகே, என்னோட பேரு விஜய். ஹோ, நீங்க தானா? நான் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட். ஓகே, முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு இங்க ஜாப் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுல நான் தான் சைன் பண்ணணும். இந்த
இந்த ஆர்டர்லாம் உடனே ரெடி பண்ணுங்க. ஓகே. ஆ விஜய், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே சார். ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிட்டீங்களா? இது என் பொண்ணு ஜோதி. நேத்து தான் ஃபாரின்ல இருந்து வந்தா, வந்ததும் கம்பெனி பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. ஹலோ மிஸ் ஜோதி. ஹாய். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ டு. ஓ, அப்ப நீங்க தான் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் விஜய். குட். என் பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு பல முறை சொல்லிட்டேன், ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. மிஸ்டர் விஜய், இனிமேல் நீங்கள் என்கிட்ட ரிப்போர்ட் எதுவும் காட்ட வேணாம், இவங்ககிட்ட காட்டினா போதும். எஸ் சார். இவளுக்கு எந்த பையனையும் பிடிக்க மாட்டேங்குது. யாராவது ஒரு பையனை பிடிக்குன்னு சொல்லிட்டா உடனே நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன், என் வேலையும் முடிஞ்சிடும். ஓ டாட், ஸ்டாப் இட். யூ ஸ்டார்டட் அகைன். இங்கே பாருங்க, நேரம் வந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பையனும் கிடைப்பா, என் கல்யாணமும் நடக்கும். உனக்கு எந்த பையனை பிடிக்குதோ உடனே என்கிட்ட சொல்லிடு. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி பையன் மாட்டாமல போயிடுவான், கொஞ்ச நாள் காத்துருங்க. நான் சொன்னேன் இல்லை, என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி, கம்பெனி பொறுப்புலாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவா. நீங்கள் பேசிகிட்டு இருங்க. ஹலோ மிஸ்டர் விஜய், ஏன் நிற்கிறீங்க, உட்காருங்க. இது ஷர்மா கம்பெனியோட ஃபைல்ஸ், இதை பார்த்து நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் எங்கே போக போகிறீங்க? என்ன, எங்கேயும் போக மாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன். அதை தான் டெய்லி செய்கிறீங்களே, இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏன் கூட இருங்களே. என்ன சொல்கிறீங்க? முதல்ல இந்த ஃபைலை அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஈவினிங் வண்டி அனுப்புகிறேன், வந்துருங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் கண்டிப்பாக வந்து தான் ஆகணுமா? கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், ஏன்னா இது இந்த நியூ பாஸோட ஆர்டர். இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இப்ப இந்த பிரச்சனை வர. இந்த விஷயம் மட்டும் ஸ்னேகாக்கு தெரிஞ்சது, வீடே ரெண்டு பண்றோம். கடவுளே, என்ன மட்டும் கூப்பிட்டு ஏன் விஜய் என்னை எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போக மாட்டேங்கிற? ச்சே, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு என் மேல அன்பு இல்ல, அக்கறை இல்ல. ஓகே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் மிஸ்டர் விஜய், நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் உங்களுக்கு எப்படி? நீங்க எங்க கெஸ்ட், உங்க பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது எங்க கடமை. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ. வெல்கம் சார். சார், திஸ் இஸ் ஃபார் யூ சார். மீ? எஸ் சார்.
தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், மாடியில் உங்களுக்கு ரூம் ரிசர்வ் பண்ணியிருக்கு, வரீங்களா? நோனோ, எனக்கு எந்த ரூமும் தேவையில்லை. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சம் ஒன் டின்னருக்கு. அவங்க தான் சார் ரூம் புக் பண்ணியிருக்காங்க, உங்களை மேலே கூப்பிட்டாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். எப்படி தான் ப்ளீஸ் சார். இந்த ரூம் எப்படி இருக்கு விஜய்? நல்லா இருக்கா? எஸ், வெரி குட். அண்ணா, ஒரு டின்னருக்காக எதுக்காக இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? When I like something, I never care about money. Come, sit. Hey, not there. Here. என் பக்கத்தில் வா. No, I'm comfortable here. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. ஓ, அகேஷனா குடிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஹே, ஏன் இப்படி பயப்படுற? ஸ்னேகாக்காகவா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அப்புறம் எதுக்காக கிளம்புற? கமான் யார், இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் கூட இரு. வெளியே யாருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒரு ராத்திரியில ஒன்றும் ஆயிடாது. நான் என் வாழ்க்கையில எந்த தப்பும் செய்ய விரும்பல. என்னன்னா, அதை நினைச்சு பின்னாடி வருத்தப்பட வேண்டியது இருக்கும். வருத்தப்பட வேண்டி இருக்குமா? வருத்தப்படுற அளவுக்கு நீ எந்த தப்பான காரியமும் பண்ண போறதில்லையே விஜய். இத பாருங்க மேடம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரியான உறவுகள் வச்சுக்க எனக்கு ஆசையும் இல்லை. நீங்க என்னுடைய பாஸ், அதுக்காக நான் சும்மா இருக்கேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுக்கு நீ எப்படி எல்லாம் அனுபவிக்க போறேன்னு இப்போ உனக்கு தெரியாது. வெளியே போயிட்டு இப்பதான் வந்த, அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இவ்வளவு லேட்? பார்ட்டி முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை தடவை போன் பண்ண, ஆனா நீங்க போனை எடுக்கவே இல்ல. நான் மீட்டிங்ல இருந்தா அதான் போன் எடுக்கல. ஒரு ஆம்பளை இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வருதா? இது வீடு, சத்திரம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு பேசாம சும்மா இருக்கியா? ப்ளீஸ், நான் எது பேசினாலும் உங்களுக்கு குத்தமா தான் தெரியுது. நான் பேசுறதே உங்களுக்கு பிடிக்கலையே. நீங்க எப்பல இருந்து குடிக்க ஆரம்பிச்சீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு குடிக்கல. சும்மா கத்தி கத்தி பேசிட்டு இருக்காத. இதுல ட்ரிங்க்ஸ் வாசனை மட்டும் இல்ல, லேடிஸ் பர்ஃபியூம் வாசனையும் வருது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு பசங்க இருக்காங்க, லேட்டா வந்ததும் இல்லாம போய் சொல்றியா? இப்படி எல்லாம் நடந்துக்க உனக்கு வெக்கமா இல்ல? யூ ஆர் சீட்டிங். வா மூடு. Sneha, I'm sorry. Vijay. Vijay. எனக்கு உடம்பு சரியில்லை. பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு. என்னால முடியல, ப்ளீஸ் கொஞ்சம் பாரு. டீனா, ஜாய், நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பணுமே, இன்னும் ரெடி ஆகலையா? அம்மா, நாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டோம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அடம் பிடிக்காம சீக்கிரமா கிளம்புங்க. ஆனா நாங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏ, என்னாச்சு? அம்மா அப்பா இல்லாம ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு எங்க டீச்சர் சொல்லிட்டாங்க. இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா. அது கூட என்ன எழுதிருக்குன்னு பாக்குறேன். எனக்கு தெரியும், நல்லா தெரியும். கெட்ட நண்பர்களோட சேர்ந்ததால தான் அவங்க இப்படியா இருக்காங்க. இப்போவும் நீங்க மத்தவங்க மேலதான் பழி போடுறீங்க. இப்படி நினைச்சு பாருங்களேன், உங்க குழந்தையால மத்த குழந்தைங்க ஏன் கெட்டு போயிருக்க கூடாது? அப்படிலாம் எதுவும் இல்ல, அதுதான் உண்மை. அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு. உங்க பசங்க இப்படி கெட்டு போனதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். நாங்களா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் தான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, குழந்தைங்க எது கத்துக்கிறதா இருந்தாலும் முதல்ல வீட்டில தான் கத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் வெளியே போய் கெட்ட சகவாசத்துல ஈடுபடுறாங்க. என்ன சொல்ல வர சீதா? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு முன் உதாரணமா இல்ல. அவங்க முன்னால நீங்க போய் சொல்றீங்க, அவங்க போய் சொல்ல கத்துக்கிறாங்க. அவங்க முன்னால நீங்க சண்டை போடுறீங்க, அவங்களும் சண்டை போடுறது எப்படின்னு கத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானே. குறைஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லா கெட்ட விஷயங்களையும் கத்துக்கிறாங்க. அப்போ இதுக்கு முழு காரணமும் ஸ்னேகாதான். அவதான் குழந்தைங்களோட ரொம்ப நேரம் இருக்கா. அதுவும் இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்க வேண்டியது அம்மாவுடைய பொறுப்பு. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இப்பவும் நீங்க புரிஞ்சிக்கவே இல்ல. எப்பதான் புரிஞ்சுக்குவீங்க? அடுத்தவங்க மேலே பழி போட பாத்துட்டு இருக்கீங்க. ஸ்னேகா மட்டும் தப்பு பண்ணல, நீங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணிருக்கீங்க. அன்பு செலுத்துறது எப்படின்னு உங்களுக்கே தெரியாத போது அன்பு பத்தி நீங்க மத்தவங்களுக்கு எப்படி கத்து கொடுப்பீங்க? நீங்களே போய் சொல்லிட்டு இருக்கும் போது உண்மைன்னா என்னன்னு பசங்களுக்கு எப்படி கத்து கொடுப்பீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை தரணும்னு உங்களுக்கே தெரியாதப்போ குழந்தைங்களுக்கு எப்படி மரியாதையை பத்தி கத்து கொடுப்பீங்க? உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் வழிகாட்டி. அண்ட் போத் ஆஃப் யூ ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். சரி, இப்ப நாங்க என்ன செய்யறது? முதல்ல நீங்களே உங்க பசங்களுக்கு முன் உதாரணமா இருக்க கத்துக்குங்க. அவங்க உங்களை மதிக்கணும், நேசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல இதை நீங்க செய்யுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறது எப்படி,
மனைவிய மதிக்கிறது எப்படின்னு கத்துக்குங்க. அந்த கர்த்தருக்கு தான் தெரியும் நாங்க எங்க குழந்தை மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம்னு. நாங்க வாழ்றது சம்பாதிக்கிறது இதெல்லாம் எங்க பசங்களுக்காக தான். இந்த வீடு பணம் எல்லாமே என்னுடைய பசங்களுக்காக தான். அவங்களுக்காக தான் ராப்பகல கண்முழிச்சு வேலை செய்யறேன். எனக்கு அவங்க தான் முக்கியம். இந்த ஊர்லயே பெரிய ஸ்கூல்ல சேரணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்கி சேர்த்து விட்டா என்ன நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். நல்ல சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல ட்ரெஸ், அது மட்டும் இல்ல அவங்க எங்கெங்க போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்கேயும் கூட்டிட்டு போறேன். இதை விட ஒரு அப்பா அம்மா வேற என்ன செய்ய முடியும்? இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? உங்க தப்பு என்னன்னா, ஸ்னேகாவை விட நீங்க குழந்தைங்களை நேசிக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்னேகாவும் உங்களை விட குழந்தைங்க மேல ரொம்ப அன்பு செலுத்துறா. உங்களோட இடங்களை ஒருபோதும் குழந்தைங்களுக்கு தராதீங்க. நீங்க கடவுளோட இடத்துல குழந்தைங்களை வச்சு பாக்குறது ரொம்ப தப்பு. நீங்க ரெண்டு பேரும் ஒத்திர ஒத்திர நேசிக்கிறது தான் இந்த பிரச்சனையை தீக்கிற ஒரே வழி. சண்டைக்கார மனைவி மழைக்காலத்தில் ஓயாமல் ஒழுகும் மழை போல இருப்பால். சண்டைக்கார மனைவியுடன் வாழ்வதை விட வீட்டின் மேல்கூரை மீது வாழ்வது நலம். சண்டைக்கார மனைவியுடன் வாழ்வதை விட வனாந்தர காட்டில் வாழ்வதே மேல். ஜனினா சுமாரா, யாருக்கிட்ட எப்படி கத்திட்டு இருக்கீங்க? நான் அன்னைக்கு பைபிள் படிச்சு புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சரி, நீ உட்காரு. அவளுக்கு படிக்க தெரியாதுல்ல? ஆமா, நானா இருக்கிறதுனால வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னொருத்தி வந்தா எப்பவும் ஓடி போயிருப்பா. கேட்டியா? கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது. இருந்தாலும் அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கண்ணா. அது என்னமோ சரிதான். ஸ்னேகா எப்படி இருக்கா? பசங்க எப்படி இருக்காங்க? பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, ஸ்னேகா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. தனியாவை அனுப்பியிருக்க? பெருசா ஒண்ணும் இல்லை, சும்மா நார்மல் செக்அப் தான். அடிக்கடி அவளுக்கு தலைவலி வருது, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா, அதுக்காக தான் செக் பண்ணிட்டு வந்தேன். என்ன செலவானாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்கேன். நீ ஏன் கூட போகல? இது சரியில்லை விஜய். அவளை ஏன் தனியாக அனுப்புறேன்னு தெரியுமா? இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்காக தான் அவளை தனியாக அனுப்பி வச்சேன். ஓ, அவ வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. ஓ குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அவளுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாத்தையும் செய்ய போகிறேன், அதுவும் என் கையால். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ராத்திரி கேண்டில் லைட் டின்னர். பார்த்தீங்களா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? தாராளமா கேளு. நீங்க அண்ணியை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க? நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? என் மனைவி எவ்வளவு அன்பு வேணா செலுத்துவேன். சொல்லுங்க, எவ்வளவு நேசிக்கிறீங்க? எவ்வளவு நேசிக்கிறேன்னா, அவ இல்லாம ஒரு நாள் கூட என்னால வாழவே முடியாது. என்ன இருந்தாலும் அவ என் பொண்டாட்டியாச்சே. அவ சண்டை போடுவா, விவாதம் பண்ணுவா, கோபப்படுவா, எல்லாம் என்கிட்ட தானே, வேற யாருக்கிட்ட போய் செய்வா? கடவுள் என்கிட்ட வந்து இவளுக்கு பதிலா வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டா வேணான்ருவேன். நான் தினம் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா இவ எனக்காகவே பிறந்தவ. அதெல்லாம் சரி, இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட கேக்குற? உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன். ரகசியமா? சொல்லு. நான் இப்ப ஸ்னேகாவை ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை என்கிட்ட சொல்றதுக்கா நீ இவ்வளவு தூரம் வந்த? ஆமா ஜானினா, இதை சொல்றதுக்காக தான் நான் உங்க வீடு தேடி வந்தேன். ஸ்னேகாவை நான் உயிருக்குயிரா நேசிக்கிறேன், அவ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால வாழவே முடியாது. அது சரி, ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஸ்னேகாவை காதலிக்கிறன்ற விஷயமே புரிஞ்சுதா உனக்கு? ரொம்ப நல்லா இருக்கு விஜய், புரிஞ்சிக்கவே முடியல. என்ன, என்னாலயே புரிஞ்சுக்க முடியல. ஆனா இன்னைக்கு நான் ஸ்னேகாவை எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிற விஷயத்தை அவளுக்கு புரிய வைப்பேன். இது நல்லா இருக்கான்னு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. குட். அன்பை பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? சொல்லுங்க. இந்தா, அன்பு நான் என்ன இதுல இருந்தா கத்துக்கிட்டேன். மனசுக்குள்ள பதுக்கி வச்சிருக்கிற அன்பை இந்த புத்தகம் ரொம்ப ஈஸியா வெளியில கொண்டு வந்து கொடுத்துரு விஜய். நீ இத அவசியம் படிக்கணும். படிக்கிறேன்.
ஓ மை காட், நேரமாச்சு, நான் கிளம்புறேண்ணா. ஏன்னா ஸ்னேகா ஹாஸ்பிட்டல் இருந்து வரதுக்குள்ள நான் சர்ப்ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆகணும். போயிட்டு இன்னொரு நாள் வரேண்ணா. ஓகே ஓகே, நாம சண்டே கண்டிப்பா சர்ச்சில் மீட் பண்ணுவோம். ஓகே, டெஃபினட்டா மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய் பாய். வர நீ வர. அன்பு சாந்தமும் தெய்வம் உள்ளது, அன்பிற்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு பெருமை கொள்ளாது, அன்பு மற்றவரை அவமதிக்காது, அன்பு இருமாப்பு கொள்ளாது, அன்பு கோபமடையாது, அயோக்கியமானதை செய்யாது, அன்பு எப்போதும் பாதுகாப்பானது, அன்பு நம்பிக்கையானது, அன்பு விசுவாசம் உள்ளது, அன்பு யாருக்கும் பயப்படாது, நம்பிக்கையூட்டும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு யாரையும் கைவிடாது, அன்பு நேசிப்பவரை கைவிடாது. இந்த புக்ல இருக்கிறத படிக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. இந்த புக்ல இருக்கிற தத்துவங்கள் எனக்கு இப்பதான் புரியுது. அன்புன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே செயல்படாதுங்கிறத இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்னேகா. வாழ்க்கையில் பணம் தான் பெருசு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இந்த புக் எனக்கு புரிய வச்சிருச்சு. இப்போ நான் புது மனுஷனாயிட்டேன். அன்புதான் உலகத்தை இயக்குகின்றது, அன்புதான் உள்ளங்களை இணைக்கின்றது, அன்பினால் நடக்காதது எதுவுமே இல்லை, அன்பு எதையும் எதிர்பார்க்காது, அன்பு மற்றவர்களை ஏமாற்றாது, அன்பிற்கிணை இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை, அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு பழைய கசப்பான விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்காது, அன்பு பழைய கசப்பான விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்காது, அன்பு அற்புதமானது, அன்பு அற்புதமானது, அன்பு உற்சாகத்தை ஊட்டும், அன்பு உற்சாகத்தை ஊட்டும், அன்பு காப்பாற்றும், அன்பு காப்பாற்றும், அன்பு நம்பிக்கையை தரும், நம்பிக்கையை தரும், உண்மையை பேசும், உண்மையை பேசும், அன்பு என்றும் மாறாது, அன்பு என்றும் மாறாது, அன்புதான் பரிசுத்தமானது, அன்புதான். சேகா, பொய்யானதா இருக்கலாம், இல்லனா வேற பேஷண்ட் தான் இருக்கலாம். இது இது பேர் செக் பண்ணி பாருங்க, இது ஸ்னேகா தான் இருக்காது. விஜய் ப்ளீஸ், இது ஸ்னேகாவோட ரிப்போர்ட்ஸ் தான், நான் சொல்றது உண்மைதான். ஐம் சாரி, கட்டியோட வளர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால அவங்க வாழ போற காலம் குறைவா இருக்கு. அவங்களுக்கு நினைவு திரும்பினதும் நீங்க அவங்க கிட்ட பேசலாம். இதை கியூர் பண்ண ஏதாவது வழி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டாக்டர். எங்க டாக்டர் தொழிலுக்கே சாபமான விஷயம் என்னன்னா, ஒரு நோயாளி தன்னோட கடைசி காலத்தை எண்ணிட்டு இருக்காங்கிறத எங்க வாயாலே சொல்றதுதான். அப்படி சொல்ற அந்த நிமிஷத்துலதான் நாங்க வெறும் டாக்டர், கடவுள் இல்லைங்கிறத உணர்றோம். மிஸ்டர் விஜய், அவங்க மேல அக்கறையும் அன்பும் காட்டுங்க, ஏன்னா அவங்க வாழ போறது இன்னும் கொஞ்ச நாட்கள் தான்.
விஜய். ஸ்னேகாவோட கட்டி ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அவங்களோட நரம்புகள், குறிப்பா கால் சம்பந்தப்பட்ட நரம்புகள் பாதிச்சிருக்கு. அதனால அவங்க நடக்க முடியாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீல் சேர் தேவைப்படும். விஜய், விஜய் நாம இப்ப எங்க இருக்கோம் விஜய்? ஸ்னேகா, உனக்கு ஒண்ணு இல்ல ஸ்னேகா, ஒண்ணு இல்ல ஸ்னேகா. நான் தான் உன் பக்கத்துல இருக்கலாமா, எதுக்காக பயப்படுற? எனக்கு என்னாச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? சின்ன மயக்கம் தான் ஸ்னேகா, உனக்கு ஒன்னும் ஆகலமா. விஜய், என் காலை என்னால அசைக்க முடியல. விஜய், என் காலுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. இனிமே என்னால நடக்கவே முடியாத விஜய். விஜய், என் உடம்புக்கு என்னாச்சு? ஏன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? தயவு செஞ்சு உண்மையை சொல்லு விஜய், பிளீஸ். மறக்காத, நான் இனிமே நடக்க மாட்டேனா? டாடி. என்னம்மா? நாளைக்கு நாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டோம் டாடி. ஏன், என்னாச்சு? அப்பா, அது வந்து நாளைக்கு அம்மா செத்து போடுவாங்கன்னு சொல்லி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களை கிண்டல் பண்றாங்கப்பா. அது நிஜமாப்பா? அவங்க கிண்டல் பண்றதெல்லாம் கவனிக்காதீங்க அப்பா. செத்து போறதுனா என்னப்பா? டீனா, உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ தோட்டத்துல விளையாடிட்டு இருந்த, அதனால டயர்டாகி நீ சோஃபால படுத்து தூங்கிட்ட. ம், ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் உன்னை நான் தூக்கிட்டு போய் கார்ல போட்டு பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். ஆமா, அவ வண்டியில தூங்கிட்டு தான் வந்தா. நீ தூங்கி எழுந்து பார்த்தப்ப நம்ம பாட்டி வீட்டுல இருந்தோம். ஆமாப்பா. செத்து போறது கூட அப்படிதான், கண்மூடி நல்லா தூங்குவோம்,
கண்ணை திறந்து பார்க்குறப்ப நம்ம வேற இடத்துல இருப்போம். அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல நோய் நொடி இருக்காது, துன்பங்கள் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த இடத்தோட பேர் தான் சொர்க்கம். நிஜமாப்பா? அப்ப சொர்க்கம் ரொம்ப கூல். ஆமா, அது ஒரு அற்புதமான இடம். நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பம். ஸ்னேகா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. இந்த உலகத்துல யார்கிட்ட வேணாலும் பொய் சொல்ல விஜய், என்கிட்ட வேண்டாம். ஏன்னா உனக்கு பொய் சொல்ல தெரியாது. இருக்கலாம், ஆனா எனக்கு தேவை நீ சந்தோஷமா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். விஜய், எனக்காக ஒரு கவிதை சொல்லுவியே, அத ஒரு தடவை சொல்லு. சந்திரனை போல் அவள் அழகினை பார், கதிரவனை போல் பிரகாசிப்பை பார், நட்சத்திர சேனையின் நாயகியே, அருணோதயம் போல உதிக்கும் இவள் யார்? மார்னிங் சார். நீங்க என்ன கூப்பிட்டதா சொன்னாங்க மேடம். மிஸ்டர் விஜய், திஸ் இஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். உங்க வேலையை நீங்க ஒழுங்கா செய்யல. நீங்க
மேடம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது. நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்றேன். உங்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா இப்ப என் கவலை எல்லாம் உங்க பொண்டாட்டிய பத்தி இல்ல, என் கம்பெனியை பத்தி தான். ஜோதி, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசு. விஜய் நம்ம கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்காரு, அவர்கிட்ட இப்படியா பேசுறது? அவர் என்ன சும்மாவை செஞ்சாரு? நம்ம சம்பளம் கொடுக்கல? மிஸ்டர் விஜய், திஸ் இஸ் பிசினஸ். இங்க பிசினஸ் நல்லபடியா நடக்கணும். இது ஒண்ணு ஆசிரமம் இல்ல. உங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. இங்க பாருங்க விஜய், உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒண்ணு, கம்பெனி உங்களுக்கு கொடுக்கற வேலையை நீங்க சரியான நேரத்துல செஞ்சு தரணும். இல்லனா நீங்க உங்க வீட்லயே உட்கார்ந்துட்டு இருங்க. சும்மா உங்களுக்கு சம்பளம் தர முடியாது. ஜோதி, நா மீட்டிங் இஸ் டிஸ்மிஸ்ட். ஜோதி, நீ இப்படி பண்ணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் முன்னாடி நீ விஜய் அவமானப்படுத்திட்ட. நம்ம கம்பெனி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு விஜயோட பங்கு தான் முக்கியமானது. விஜய் ரொம்ப நல்லவன், அவன் நிலைமை நீ புரிஞ்சிக்க. அவனுக்கு உதவி பண்ண யாருமே இல்ல. டாட், ஐ அம் ஆல்சோ ஹெல்ப்லெஸ். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவனை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அவன் கஷ்டப்படுறத பார்த்து நான் ரசிக்கணும், அவன் வழியையும் வேதனையும் பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்ப விஜய நீ லவ் பண்ணு நினைக்கிறேன். ஸ்னேகா, 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 என்னாச்சு? டாக்டர், ஸ்னேகாக்கு என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஷீ இஸ் ஓகே நவ். அவங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு டயக்னோஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நினைவு திரும்பிடும். இவளுக்கு என்னாச்சுன்னு தயவு செஞ்சு மறைக்காம சொல்லுங்க டாக்டர். இவளுக்கு ஒன்னும் ஆகாதல்ல, ஒன்னும் ஆகாதல்ல. மிஸ்டர் விஜய், மிஸ்டர் விஜய், ப்ளீஸ், ரிப்போர்ட்ஸ் பார்க்காம எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே விஜய், குட். ஓகே டாக்டர். வசந்தம் பொய்யானது,
ஹலோ, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஹலோ, நான் இப்பவே வரேன். ஆ, இப்பவே வரேன்.
விஜய், 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 ஸ்னேகா, 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 ஸ்னேகா. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். விஜய் ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்க பில் செட்டில் பண்ணாம எங்களால எதுவுமே பண்ண முடியாது. டாக்டர் நான் எப்படி செட்டில் பண்றேன்? நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, எங்களால காப்பாற்ற முடியாது. ப்ளீஸ், ஐ அம் சாரி. இனிமே எந்த பிரச்சனையும் வராது, போயிட்டு வாங்க. டாக்டர் ஸ்னேகா எப்படி இருக்கா? மிஸ்டர் விஜய், ஸ்னேகா இஸ் கோயிங் ஃப்ரம் மினிமம் கான்ஷியஸ் ஸ்டேஜ் டு பெர்மனன்ட் வெஜிடபிள் ஸ்டேஜ் அண்ட் ஷீ நீட்ஸ் லைஃப் சப்போர்ட் அப்பரேட்டஸ். டாக்டர், டாக்டர், என் ஸ்னேகாவை காப்பாற்ற ஏதாவது ஒரு வழி இருக்கும், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். என் உயிரை கொடுத்தது நான் அவளை காப்பாத்துறேன். அவ இல்லாம நான் செத்துருவேன் டாக்டர். விஜய், ஸ்னேகாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். பேசாம நான் சொல்றத கேளுங்க, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அவங்க உயிர் நீங்க வாழ்ற வீட்லயே பெரியட்டுமே. நோ டாக்டர். இங்க பாருங்க விஜய், ஏற்கனவே கிட்டத்தட்ட பாதி உயிர் இழந்தவங்க மனைவிக்கு மேலும் மேலும் பணத்தை செலவழிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. டாக்டர், அவ சாக மாட்டா, நான் சாக விட மாட்டேன். ஐ லவ் ஹர் வெரி மச். அவ நிச்சயம் சாக மாட்டா. விஜய், நீ போன வர ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா. மிஸ்டர் விஜய், நான் சொல்றத கேளுங்க. நீங்க பேசாதீங்க, போதும். என் மனைவியை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீங்க தான் இவளை காப்பாத்த முடியாது, வீட்டுக்கு தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டீங்கல்ல. விஜய், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இந்த பெண்டிங் பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு ஸ்னேகாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத ஸ்னேகா, சீக்கிரமா குணமாயிடுவ. மிஸ்டர் பிரகாஷ் கம்பெனியோட வளர்ச்சிக்கு நான் எவ்வளவோ உழைச்சிருக்கேன். நான் கேட்ட அவர் நிச்சயம் எனக்கு பணம் தருவாரு. இல்ல அவர்கிட்ட கெஞ்சி அதை வாங்கிட்டு வரேன் ஸ்னேகா. நான் நிச்சயம் பணத்தோட வருவேன். உனக்கு ஒண்ணு ஆகாது ஸ்னேகா. இது பாரு, நீ பயப்படாம இங்கே இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். வந்துடுறேன் விஜய். May I come in, sir? Vijay, what are you doing? Why are you here? You guys are not here, please. உனக்கு சார், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், அதுவும் இப்பவே வேணும். உங்க சம்பளம் உள்பட உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா பணத்தையும் வாங்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் வேற நிறைய வாங்கியிருக்கீங்க. தெரியும் சார், நான் அட்வான்ஸா நிறைய பணம் வாங்கியிருக்கேன். எல்லாமே ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான். இப்ப மட்டும் நான் பணத்தை கட்டலன்னா ஸ்னேகாவை வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களா? ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவ செத்துருவா சார், அவ செத்துருவா. முட்டாள்தனமா பேசாத, உன் குழந்தை எதிர்காலம் என்ன ஆகுது?
உனக்கு அவங்க மேல அக்கறை இருந்தா நீ இப்படி பேச மாட்டேன். ஸ்னேகாக்கு மட்டும் உடம்பு சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் சார். உனக்கு மூளை கலங்கி போச்சு, உண்மை தெரிஞ்சும் அதை ஏத்துக்க நீ மறுக்கிற. சினேகாவால எதுவும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையும் உன் குழந்தைங்களோட வாழ்க்கையும் நீ நாசம் பண்ண போற. புத்திசாலித்தனமா முடிவெடுத்தா சினேகா சந்தோஷப்படுவா. உன் குழந்தைங்களை பத்தி நினைச்சுப்பாரு, அவங்க முன்னாடி பெரிய எதிர்காலமே இருக்கு. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட. எப்படி எப்படி நடக்கிறது? அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. இந்த நிலைமையில சினேகாவில் உயிர் வாழ முடியாது. சீக்கிரமாவோ இன்னும் கொஞ்ச நாள்லயோ அவ சாக போதும் நிச்சயம். உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய நீ அமைச்சிக்க கூடாது. என் பொண்ணு ஜோதி உன்னை லவ் பண்றா. She loves you very much. அவளே என்கிட்ட சொன்னா நான் என் மகளுக்காக எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். விஜய், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அப்புறம் வாழ்க்கையில பணத்தை பத்தி நீ கவலையே பட வேண்டாம். இந்த சொத்து பூரா உனக்கு தான். உன் குழந்தைக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இத பாரு விஜய், நீ சம்மதிச்சா சினேகா சந்தோஷப்படுவா. சொல்லு விஜய் சொல்லு. விஜய் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. ஆரம்ப காலத்துல கடவுள் மட்டும்தான் இந்த உலகத்துல இருந்தார். அவரை தவிர வேற யாருமே இங்க இல்ல. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தையும் மக்களையும் படைச்சாரு. அவருடைய படைப்பிலேயே அற்புதமான படைப்பு மனிதன். அவருக்கும் மனிதனுக்கும் ரொம்ப நல்ல உறவு இருந்தது. அவரு மனிதர்களோட நடந்தாரு, மனிதர்களோட பேசினாரு, மனிதர்களை கடவுள் ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிட்டாரு. ஒரு நாள் அவர் படைச்ச அந்த ஆணும் பெண்ணும் கடவுளோட கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகவே கடவுளுக்கும் மனிதனுக்கும் விஜய் என் ஸ்னேகாக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல, இதுக்கான பதில நீ சொல்லியே ஆகணும். முதல்ல நீ அமைதியா உட்கார் விஜய். உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீ தெளிஞ்ச மனசோட இருந்தாதான் நான் சொல்றது உனக்கு புரியும். தயவு செஞ்சு உட்காரு. என் ஸ்னேகாக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்ற உண்மை எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்குன்னு சொல்லுவ. நீ நினைக்கிற மாதிரி எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல விஜய். என் ஃப்ரெண்டு ஸ்னேகாக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். அந்த கடவுள் ஸ்னேகாக்கு நல்ல வழிய காட்டுவாரு. நிறைவேற்றுவாரு. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? சொல்லு, பதில் சொல்ல முடியுமா? உன்னால முடியாது. என்ன நீ சொல்றது பொய்யான விஷயம். There is no God. அந்த மாதிரி எந்த சக்தியும் இல்ல. There is no God. பரவாயில்ல விடுங்க. அவனை மன்னிச்சிருமா? ஏதோ டென்ஷன்ல தான் இப்படி பண்ணிட்டான். நான் போய் அவனை சமாதானப்படுத்திட்டு வந்துறேன். வந்துடுறேன்.
அடடா, அழகான நட்சத்திரங்கள் எவ்வளோ அழகா இருக்கு. வானத்து மேல நட்சத்திரம் எப்படி மின்னுது. நட்சத்திரமா, இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு, அப்புறம் எப்படி தெரியும்? மழை பெய்யறது உங்களுக்கு தெரியல? எனக்கு நட்சத்திரங்கள் நல்லாவே தெரியுது. அதை பார்க்கறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. தெளிந்த வானத்தில் பிரகாசமாக மின்னுது. பிரகாசமாக மின்னுதா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மழையில் நட்சத்திரங்களே தெரியாது, ஏன்னா மேகங்கள் மூடிட்டுருக்கு. மழை கொட்டுறதுனாலையும் வானம் மூடி இருக்கிறதுனாலையும் வானத்தில் நட்சத்திரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த மேகத்துக்கும் மழைக்கும் பின்னாலேயும் தெளிந்த வானமும் நட்சத்திரமும் இப்பவும் இருக்கு. இந்த மழையும் மேகமும் நிரந்தரமானதில்லை. மழை வேணா அந்த மேகம் கலைஞ்சிடும், நட்சத்திரம் ஜொலிக்கும். இன்னைக்கு ஒரு நாள் அதை பார்க்க முடியல, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக நீ அதை பார்ப்ப. இந்த பக்கம் என்ன விலைப்பா? 500 சார். 500? ஆமாம். வைக்கிறீங்களா இல்ல விக்க போறீங்களா? விக்கணும் சார். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. ஒரு தடவை வித்துட்டீங்கன்னா அப்புறம் இது கிடைக்காது. பரவாயில்லைங்க, எனக்கு இது வேண்டாம்.
இத பாருங்க, இத வித்ததுக்கு அப்புறம் மனசு மாதிரி வந்து கேட்டா நான் நிச்சயம் உங்களுக்கு தரமாட்டேன். நீங்க பயப்படாதீங்க, நிச்சயம் நான் வந்து கேட்க மாட்டேன். ஏன்னா இனிமே நான் பெரிய பணக்காரனா போறேன், அப்புறம் இதையும் கேட்க போறேன். சீக்கிரம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். தேங்க்யூ சார். விஜய் என்கிற நான், ஸ்னேகா என்ற கன்னிகையை இன்று முதல் எனது வாழ்க்கை துணைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும், நன்மையிலும் தீமையிலும் எனது வாழ்நாள் முடியும் வரை அவளை கைவிட மாட்டேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன். விஜய் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சு அன்புக்கு அளவில்லை. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க.
கண்டால் நெஞ்சுக்குள்ளே மின்சாரல் பூக்கள் பூக்கும். பனித்துளிகளின் சாரல் போலே உன் நினைவுகள் வீசுதடி. இளமலர்களின் வாசமாக உன் நேசம் கானடி. இன்சகியே இன்சகியே உன்னை காண உள்ளம் இங்குதடி. உன்னை கண்டா உன்னை கண்டால் நெஞ்சுக்குள்ளே மின்